உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்கள் என்பது பாதுகாப்பு குறித்த சோதனை என்பது நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த கல்வி ஆண்டு வருகின்ற 13ஆம் தேதி முதல் நடைபெறக்கூடிய நிலையில் இன்றைய தினம் நேரடியாக வாகனங்களினுடைய சோதனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருந்து ஏறத்தாழ ஒரு 511 வாகனங்கள் இந்த இடத்துல காட்சிக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை சோதனை செய்து வருகிறார்கள். நேரடியாக ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகள் திருநெல்வேலி மாநகரத்தினுடைய ஆயுதப்படை மைதானத்தில் அனைத்து வாகனங்களும் பள்ளி வாகனங்கள் மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு அதிகாரிகள் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் காவல்துறை அதிகாரி, அதே போன்று வருவாய்த்துறை, மற்றபடியான போக்குவரத்துத்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் இன்றைய தினம் இந்த சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களோடு கூட தற்போது நம்ம பேசலாம். சார் வணக்கம். இப்போ என்னென்ன பாதுகாப்பு முக்கியமான பாதுகாப்புகள்லாம் குறித்து சோதனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க சார்? இல்லை என்னென்ன சோதனைகள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது, இதில் என்னென்ன முக்கியமான இதெல்லாம் சோதனை? இதை படிச்சிருங்க ப்ளீஸ், இதை படிங்க. இந்த உள்ள நேரடியாக இப்போ ஒரு 16 பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்த சோதனைகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள், அதே போன்று மற்றபடியான வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் அனைவருமே இந்த சோதனையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாகனங்களில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை உபகரணங்கள், படிகட்டுகள், மற்றபடியாக இருக்கக்கூடிய உபகரணங்கள், மாணவர்கள் பயணம் செய்யக்கூடிய அடிப்பகுதி உள்ளிட்டவைகளில் என்ன எந்த அளவிற்கான பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இந்த சோதனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 511 வாகனங்களினுடைய பாதுகாப்பு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக அந்த பாதுகாப்பு உபகரண அந்த வாகனங்களில் உடனடியாக பயணம் செய்வதற்கு தகுதியில்லை என்ற ஒரு தகுதி நீக்கம் செய்யப்படும் என்ற தகவலையும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பதாக வாகனங்களில் நேரடியாக மாணவர்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனங்களில் ஏதேனும் பாதுகாப்பு குளறுபடி ஏற்பட்டால் அல்லது தீ உள்ளிட்ட விபத்துகள் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த சிறப்பு பயிற்சிகளும் இங்கு வந்திருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகன சோதனை என்பது இன்று ஒரு நாள் நடைபெறக்கூடிய நிலையில் அனைத்து வாகனங்களும் இங்கு வருகை தந்து அந்த வாகனங்கள் என்பது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. வருகின்ற 13ஆம் தேதி இந்த பள்ளிகள் துவங்கப்பட உள்ள நிலையில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது.